அரசு மருத்துவமனையில் அரக்கோணம் நகரம் நகரத்தை சுற்றியுள்ள கிராம மக்கள் அனைவரும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அங்கு போதுமான செவிலியர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் இல்லாததினாலே அங்கு தீவிர சிகிச்சை அளிக்க முடியவில்லை என்று தொலைக்காட்சி மூலமாக அறிந்தேன். அதன் அடிப்படையில் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு அதிகப்படியான கொரோனா நோயாளிகள் வருவதினால் அங்கு பணி செய்வதற்காக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக 10 செவிலியர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் தற்காலிகமாக பணிக்கு அமர்த்தி கொரோனா சிகிச்சை வருகிறவர்களுக்கு உடனடியாக அளிக்க வேண்டும். மனித உயிர்களை பொதுமக்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு நபருக்கு 10,000 ரூபாய், 10 தற்காலிக பணியாளர்களுக்கு மாதம் 1,00,000 ரூபாய் வழங்க தீர்மானித்து அதை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கையில் காசோலையாக சமர்ப்பித்துள்ளேன். அவர்களும் உடனடியாக நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க செவிலியர்களும் களப்பணியாளர்களும் உடனடியாக பணிக்கு அமர்த்தி அங்கு வருகின்ற கொரோனா நோயாளிகளுக்கு தீவிர சிகிச்சை அளித்து அவருடைய உயிர்களை பாதுகாப்பேன் என்று உத்தரவு கொடுத்துள்ளார்கள். ஆகையினால அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக இந்த உதவிகளை செய்துள்ளோம். அடுத்த மாதமும் 1,00,000 ரூபாய் அந்த 10 பணியாளர்களுக்கும் கொடுக்க திட்டமிட்டுள்ளோம். ஆகையினால யாவரும் இந்த செய்தி கேட்குற யாவரும் அதுபோல அவரவர்கள் பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு இதுபோன்று உதவி செய்து செவிலியர்களும் களப்பணியாளர்களும் நீங்கள் வேலைக்கு அமர்த்தி ஊக்குவித்தால் நிச்சயமாக கொரோனாவை ஒழிக்கலாம். கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உடனடிய சிகிச்சை அளித்து அவருடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கலாம் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.